எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, இன்னைக்கு வந்து நான் தமிழ்ல வீடியோ எடுக்க போறேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து நிறைய பேரும் வந்து தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அப்ப அவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள ஆசை. ஆனா எனக்கு மெயினா பிரச்சனை என்னன்னா, நான் வந்து பேசும்போது அது ஏதாவது தப்பா பேசுமா, இந்த லாங்குவேஜ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் வீடியோ போடாம இருந்தேன். ஆனா இனி இடையில வந்து நான் தமிழ் வீடியோஸும் போட்டேன். இந்த தமிழ் வீடியோ எப்படி இருந்துச்சு, இல்ல நான் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன போட்டில் ஆட்டு தான் பண்ண போறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டெக்கோபேஜ் டிஷ்யூ யூஸ் பண்ணி தான் இந்த போட்டில் ஆட் பண்ண போறேன். ஓகே, அப்ப நமக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அப்போ இன்றைக்கு நம்ம வீடியோக்காக இந்த மாதிரி போட்டில் தான் எடுக்க போகிறேன். இந்த ஹனி போட்டில் தான் இது. அதை கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி அதோட ஸ்டிக்கரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம், நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டிஷ்யூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து டெக்கோபேஜ் டிஷ்யூ. இது எல்லா கிராஃப்ட் கடையிலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வூலன் த்ரெட், ஒயிட் கலர் வூலன் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வூலன் த்ரெட் வந்து நமக்கு இந்த போட்டில் சுத்தணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சம் அதில் ஸ்டிக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த போட்டில் ஃபுல்லாக அந்த த்ரெட் நான் சுத்த போகிறேன். இனி வந்து போட்டில் கொஞ்சம் ஃபெவிகோல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த சுத்த போகிற அந்த அளவுக்கு ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா சுற்றிக்கோங்க. போட்டில் ஃபுல்லாக இந்த வூலன் த்ரெட் வந்து நம்ம சுற்றணும். ஒயிட் கலரில் இருக்கணும் போட்டில் பார்க்கும்போது. ஆனால் கொஞ்சம் இடையில வந்து கேப் வந்துருச்சுனாலும் ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து இன்னும் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால போட்டில் ஃபுல்லாக இது சுற்றினதுக்கப்புறம் நமக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலி அது கட் பண்ணலாம் நமக்கு. ஆனால் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. இதில் தான் நம்ம வந்து இனி டெக்கோபேஜ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி டெக்கோபேஜ் டிஷ்யூன்னு சொல்லி கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து இது எப்படி கட் பண்ணணும்னு நான் இப்போ காட்டுறேன். எப்படின்னா, நம்ம வந்து சிசர்லலாம் கட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது கரெக்ட் ஷேப்பில் கிடைக்கும்ல, அது வந்து ஒரு ஒரிஜினல் ஃபீல் நமக்கு தராது. அதனால இந்த மாதிரி நமக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷனில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அது அப்படியே கையால் கையிலே வந்து நம்ம கட் பண்ணணும். நம்ம கையை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த சிசரு, பிளேடு அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த இடம் வேணும் அது கையிலே நம்ம கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிடும்ல. ஓகே, அப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்யூக்கு இன்னொரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நம்ம மெதுவாக அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஷ்யூ தானே, அதனால ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒட்டுறதுக்காக இங்கே இந்த மாதிரினா ஒரு ஸ்பூன் தண்ணியும் ஒரு ஸ்பூன் ஃபெவிகோல், இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபெவிகோல் மட்டும் யூஸ் பண்ணாதுங்க. தண்ணி போட்டு ஒரு ஸ்பூன், 1:1 ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுத்துகிட்டு நாம் வந்து இந்த போட்டில் அந்த ஃபெவிகோல் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு டெக்கோபேஜ் க்ளூன்னு ஒன்று கிடைக்கும். அது இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த போட்டிலில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் வந்து பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ளவர் வந்து அந்த ஒரு போர்ஷன் வந்து இதில் ஒட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த க்ளூ வந்து ஃபுல்லாக அதில் வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல் அந்த ஃப்ளவரு இல்லைன்னா எந்த டிசைன் நீங்கள் பண்ணுறோமோ அந்த டிசைன் இதில் வந்து அந்த டிசைனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணுறதுக்கப்புறம் போட்டில் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி நமக்கு வந்து அந்த போட்டில் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக டிசைனில் இந்த பேப்பர் கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். இப்போ நான் வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இந்த போட்டிலுக்கு நம்ம கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். அதனால ஒயிட்டு பிங்க்கு மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளவரோட கலர் கிடைக்கிறதுக்காக தான் இப்படி கொஞ்சம் அந்த ஸ்போஞ்சில் வந்து டாப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ரெஷ்லெலாம் பண்ணுற மாதிரி கரெக்டாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது வெயிலில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா இது ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகலைன்னா இந்த டிஷ்யூ அந்த பெயிண்ட் எல்லாமே நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் அந்த போட்டிலுக்கும் நல்லா இருக்காது. இது வந்து செகண்ட் டைப். இந்த வூலன் த்ரெட், ஒயிட் கலர் வூலன் த்ரெட் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து நான் நார்மலி நம்ம போட்டில் ஆட் பண்ணும்போது பேஸ் கோட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி
வைட் பெயிண்டில் இந்த ஸ்போஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ் கோட் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் கோட் கொடுக்குறேன். அதே மாதிரி மூணு கோட் கொடுக்கணும். மூணு கோட்க்கு அப்புறம் தான் அந்த போட்டில் வந்து அழகாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் கோட் முடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் செகண்ட் கோட்டு அண்ட் தேர்ட் கோட் மூணு கோட்டும் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி எப்படி நாம் அந்த க்ளூ யூஸ் பண்ணோம்ல, அந்த ஒரு ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோவில் அந்த க்ளூ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி நம்ம எப்படி அந்த பழைய போட்டில் பண்ணிட்டோம் அந்த அதே மாதிரி இந்த போட்டிலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ மட்டும் அந்த ஃப்ளவர் நம்ம ஸ்டிக் பண்ணுற அந்த பேப்பர் இருக்கும்ல அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். அப்போ தான் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த போட்டிலும் நான் வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு நிறையா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து இதில் நாம் அந்த கலர் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து நான் பேஸ் பாட்டிலும் அதே மாதிரி மேலேயும் அப்புறம் இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கும்ல அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டேப் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெயிண்டில் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் இந்த போட்டில் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துச்சுன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். இந்த உலன் த்ரெட் அப்ளை பண்ண போட்டில் வந்து அந்த பேப்பர் போர்ஷன் இருக்கும்ல அந்த ஃப்ளவர் போர்ஷன் அங்கே மட்டும் வார்னிஷ் பண்ணிக்கோங்க. மற்ற போட்டில் வந்து பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் இருக்கும்ல, நம்ம ஒயிட் கோட் தானே கொடுத்தேன், அதனால அந்த போட்டில் ஃபுல்லாகவே நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது வார்னிஷ் அப்ளை பண்ணிச்சுன்னா நம்ம போட்டில் வந்து ரொம்ப நாளே அப்படியே இருக்கும். அதனால தான் ஓகே. அப்போ நீங்களும் இந்த போட்டிலாட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா நம்ம தூக்கி வீசுகிற இந்த போட்டில் வந்து இப்படி பார்க்கும்போது அழகாக இருக்கும். நமக்கு கிச்சனில் இல்லை ஹாலில் எல்லாம் வந்து ஒரு டெக்கர் ஐட்டமாக இது வைக்கலாம். ஓகே, அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த சின்ன கியூட் போட்டில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே மாதிரி என்னோட தமிழும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்கோபேஜ் டிஷ்யூக்கெல்லாம் வந்து விலை கம்மியான விலையில நமக்கு கிடைக்கும். எல்லா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற ஷாப்பில் இது வந்து கிடைக்கும். அப்போ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.